لا نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதம் என்பது சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது. இந்த மாதத்தில் தான் புனிதமிக்க அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதனால் அல்லாஹு தஆலா எம் மீது இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக நாம் எம்முடைய நேரங்களை இந்த அல் குர்ஆனோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதிகமாக நாம் இந்த அல் குர்ஆனோடு எம்முடைய தொடர்புகளை வைத்து கொள்ள வேண்டும். இந்த அல் குர்ஆன் எமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள், போதனைகளை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நாம் இந்த இப்படியான அமர்விலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நோக்கத்தினால்தான் இந்த இப்படியான அமர்விலே அல் குர்ஆன் எமக்கு தரக்கூடிய, எமக்கு படித்து தரக்கூடிய மிக முக்கியமான பாடங்களை, முக்கியமான சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான நிகழ்விலே நாள்தோறும் ஒவ்வொரு விதமான அடிப்படைகளை நாம் புரிந்து வருகிறோம். இன்றைய தொடரிலே அல்லாஹு தஆலா சூரா ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தின் 47வது வசனத்திலே சொல்லக்கூடிய ஓர் அடிப்படை அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே என்ன சொல்கிறான் என்றால், وَيَسْتَعْجِلُونَكَ بِالْعَذَابِ وَلَنْ يُخْلِفَ اللَّهُ وَعْدَهُ وَإِنَّ يَوْمًا عِنْدَ رَبِّكَ كَأَلْفِ سَنَةٍ مِّمَّا تَعُدُّونَ. அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹுடைய வேதனையை அவசரப்படுத்துகிறார்கள், அல்லாஹ் அவனுடைய தண்டனையை அவசரமாக தங்களுக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். وَلَنْ يُخْلِفَ اللَّهُ وَعْدَهُ, அல்லாஹ் தான் வாக்களித்த அவனுடைய வாக்கை ஒருபோதும் மீற மாட்டான் என்று அந்த வசனத்திலே சொல்கிறான். நீங்கள் இந்த உலகத்திலே கணக்கிடக்கூடிய 1000 வருடங்கள் அல்லாஹுடைய பார்வையில் ஒரு நாளுக்கு சமன் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை தான், அல்லாஹ் வாக்களித்தால் அந்த வாக்கை ஒருபோதும் மீற மாட்டான் என்பதாகும். இங்கே யார் அல்லாஹ்வுடைய வேதனையை அவசரப்படுத்துகிறார்கள் என்பதை இந்த வசனத்துக்கு முன்னால் வரக்கூடிய சில வசனங்களை பார்க்கிற போது நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பல நபிமார்களை, பல தூதர்களை அனுப்பி வைத்தான். அந்த நபிமார்களும் தூதர்களும் தங்களுடைய சமுதாயத்தவர்களை அல்லாஹுடைய போதனையின், அல்லாஹுவின் பக்கம் அந்த மக்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஒவ்வொரு நபிமார்களுடைய சமுதாயத்தவர்களும், ஒவ்வொரு தூதர்களுடைய அந்த கூட்டத்தாரும் அந்த நபிமார்களை பொய்ப்பித்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்துக்கு முன்னால் வரக்கூடிய வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். நபியே, உம்மை உம் சமூகம் பொய்ப்பிக்கிறார்கள் என்றால் உம்மை மாத்திரம் பொய்ப்பிக்கவில்லை, உமக்கு முன்னால் வாழ்ந்த அனைத்து சமுதாயத்தவர்களும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களையும் நபிமார்களையும் பொய்ப்பித்தார்கள். ஃபஅம்லைதுல் காஃபிரீன், அல்லாஹ் சொல்கிறான், நான் காஃபிர்களுக்கு அவகாசம் கொடுத்தேன். சும்மா, பின்பு அல்லாஹு தஆலா
அவர்களை நான் பிடித்துக் கொண்டேன், பகைஃபகான நகீர், என்னுடைய அந்த பிடி, என்னுடைய தண்டனை எவ்வாறு இருந்தது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். தொடர்ந்து என்ன சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமூகம் குரைஷி காபிர்கள் முன் சென்ற சமுதாயத்தவர்களை போன்று நபி அவர்களை கடுமையாக துன்புறுத்துகிறார்கள். நபி அவர்களுக்கு கடுமையான சோதனைகளை கொடுக்கிறார்கள். நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட இறை விசுவாசிகளையும் அவர்கள் தண்டிக்கிறார்கள். இந்த நேரத்திலே சஹாபாக்கள் மிக கடுமையாக பல சோதனைகளை சந்தித்து நபி அவர்களிடத்திலே முறைப்படுகிறார்கள். அப்ப அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், இப்படியான வசனங்களை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்ட இறை விசுவாசிகளுக்கும் ஒரு ஆறுதலாக இப்படியான செய்திகளை சொல்கிறான். இந்த குரைஷியர்கள் முன் சென்ற சமுதாயத்து மக்கள் எவ்வாறு அந்த நபிமார்களை மறுத்தார்களோ, அவர்களை துன்புறுத்தினார்களோ, அவ்வாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களையும் இவர்கள் கடுமையாக துன்புறுத்துகிறார்கள். இப்படியான மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஒரு போதனையை கேலி செய்யும் முகமாக, அல்லாஹு தஆலா உங்களை தண்டிப்பான், அல்லாஹ்வுடைய வேதனை இருக்கிறது, என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடுமையான வேதனைக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஞாபகம் செய்கிற போது அவர்கள் கேலி செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள், வயஸ்தஅஜிலூனக பில் அதாப், உம்மிடத்திலே உம்மால் முடியுமாக இருந்தால் அல்லாஹ் வேதனையை இறக்குவான் என்று சொல்கிறீரே, அந்த வேதனையை எமக்கு இறக்கி காட்டுமாறு அவர்கள் அவசரப்படுகிறார்கள். இதே செய்தியை, இதே விஷயத்தை அல்லாஹு தஆலா பல வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான், வகாலு ரப்பனா அஜ்ஜில்லனா கித்தனா கபில யௌமில் ஹிசாப், அவர்கள் கேலி செய்யும் முகமாக, கிண்டல் செய்யும் முகமாக நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். சொல்கிறார், இறைவனை பார்த்து சொல்கிறார்கள், எங்களுடைய இரட்சகா, எங்களுடைய பங்கை இந்த தண்டனையில், உன்னுடைய தண்டனையில் எங்களுடைய பகுதியை, எங்களுக்குரிய பங்கை அந்த விசாரணைக்குரிய நாள் வருவதற்கு முன்னால் எமக்கு இறக்கி விடுவாயாக என்று சொல்கிறார்கள். அதே போன்று மேலும் சொல்கிறார்கள், வைத் காலுல்லாஹும்ம இன்கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இந்திக், இந்த வேதனை, இந்த செய்தி உம்மிடமிருந்து வந்ததுதான், அது சத்தியமானதுதான் என்றிருந்தால் ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மின சமா, வானத்திலிருந்து கல்மலையை எமக்கு பொழிவிப்பாயாக, அவிச்சினாபி அதாபின் அலீம், அல்லது நோயினை தருகிற வேதனையை எமக்கு இறக்கி வைப்பாயாக என்று கிண்டலாக அல்லாஹுடைய அந்த மறுமையினாலே மறுத்தவர்களாக இவ்வாறு பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த குரைஷியர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்கிறான், அஃலம் யஸீரு ஃபில் அர்தி ஃபதகூன லஹும் குலூபுன் யஅகிலூன பிஹா, இந்த இறை மறுப்பாளர்கள் அல்லாஹுடைய அந்த பூமியில் பயணம் சென்று அவர்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய வரலாறுகளை, அவர்களுடைய அவர்கள் வாழ்ந்த இடங்களை எல்லாம் இவர்கள் பார்க்க வேண்டாமா, அதன் மூலம் சிந்திக்கிற உள்ளங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அல்லவா, அவ் ஆதான் இஸ்மாவு நபிஹா, அல்லது அல் குர்ஆன் சொல்கிற வரலாறுகள், அல் குர்ஆன் சொல்கிற போதனைகளை இவர்கள் கேட்டு அதன் மூலம் படிப்பினை பெற வேண்டாமா, ஃபஇன்னஹா லா தஅமல் அபுசார், கண்கள் குருடாகுவது கிடையாது, ஃபஇன்னஹா தஅமல் குலூபுல்லதீ ஃபிஸ் ஸுதூர், எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற அந்த எங்களுடைய நெஞ்சுகளில் இருக்கின்ற அந்த உள்ளங்கள் தான் குருடாகிறது, எங்களுடைய உள்ளங்கள் குருடாகிவிட்டால், எங்களுடைய உள்ளம் சத்தியத்தை அடைவதை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டால் நாம் கண் தெரியாதவர்கள் போல், சத்தியத்தை கண்டும் காணாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள் மூலமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, இந்த வசனத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன, இந்த இறை மறுப்பாளர்கள் எவ்வாறு அல்லாஹ்வுடைய வேதனையை அவசரமாக இறக்குமாறு கேட்கிறார்களோ, அதே போன்று எம்மிடத்திலும் அப்படியான ஒரு பண்பு இருப்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த உலகத்திலே முஸ்லீம்கள் பல துன்பங்களை, பல அநியாயங்களை, பல கொடூரங்களை சந்திக்கிறார்களே, நாம் என்ன சொல்கிறோம், இவ்வளவெல்லாம் முஸ்லீம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்களே, அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் சூறையாடப்படுகிறதே, அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் பறிக்கப்படுகின்றன அல்லவா, அல்லாஹு தஆலா ஏன் இதை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹு தஆலா ஏன் இவர்களை தண்டிக்க கூடாது, அவர்கள் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு அவனுடைய தண்டனையை ஏன் காட்டக்கூடாது என்று நாம் அல்லாஹுடைய வாக்குறுதியையும்
மறந்து அல்லாஹ் என்ன வாக்குறுதி எமக்கு வழங்குகிறான் அதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து நாங்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய நர்மை சகோதரர்களே, நாமெல்லாம் எமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்களை விட சிறந்தவர்களா? நாங்கள்லாம் சஹாபாக்களை விட சிறந்தவர்களா? எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அல்லாஹு தஆலா திருமறையில் என்ன சொல்கிறான்? அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யாதீக்கும் மதலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகம் அவர்கள் சந்தித்த கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாம் உமக்கு வராமல் இலகுவாக சொர்க்கம் போகலாம் என்று நினைக்கிறீர்களா? மஸ்ஸத்ஹுமுல் பஸா வல்லரா வஸுல்ஸிலு, அவர்கள் கடுமையான துன்பங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், அப்படியே ஆடி போகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய சோதனைகள் எமக்கு வரும் என்பது அல்லாஹ் எமக்கு வழங்கிய ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. என்ன அல்லாஹ் சொல்கிறான்? வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூ, பசி பயம் இவற்றை கொண்டு நிச்சயமாக நாம் உம்மை சோதிப்போம் என்று சொல்கிறானா இல்லையா? இது அல்லாஹுடைய வாக்குறுதியாக இருக்கிறதா இல்லையா? அல்லாஹு தஆலா எம்மை சோதிப்பான். அந்த சோதனைகள் எந்த வழிகளில் வரும் என்பதையும் இறைவன் சொல்கிறான் என்றால், நாம் அல்லாஹுடைய வாக்குறுதியை மறந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வலன் யுக்லிஃப அல்லாஹு வஅதஹு, அல்லாஹ் தான் வாக்களித்த அவனுடைய வாக்குறுதியை ஒரு போதும் மீற மாட்டான். அவன் எமக்கு உதவி செய்ய நாடினால், அந்த உதவியை அவன் அனுப்ப வேண்டும் என்று நாடியிருந்தால், நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி உடனடியாக எமக்கு வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா முஸ்லிம்கள் அனுபவிக்கக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டு அல்லாஹ் எதையும் எந்த தண்டனையும் வழங்காமல் இருக்கிறான் என்றால் நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் கண்டும் காணாது போல் இருக்கிறான். அல்லாஹ் இந்த காவிர்களை தண்டிக்காமல் இருக்கிறான். இந்த இஸ்லாத்தினுடைய விரோதிகளை விட்டு வைக்கிறான் என்று நாங்கள் விளங்கிவிடக் கூடாது. அன்புக்குரிய நர்மை சகோதரர்களே, லியஅலமு அன்ன வஅதல்லாஹி ஹக் வஅன்ன அஸ்ஸாஅத லா ரைப ஃபீஹா, இவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சத்தியமானது உண்மையானது. வஅன்ன அஸ்ஸாஅத லா ரைப ஃபீஹா, மறுமையினால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் வேண்டுமென்றால் முஸ்லிம்களுக்கு நரகமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் வேண்டுமென்றால் முஸ்லிம்களை வேண்டியவாறு இந்த முஸ்லிம்களுடைய எதிரிகள் அவர்களை அநியாயம் செய்யலாம், கொலை செய்யலாம், அவர்களுடைய உடைமைகளை பறிக்கலாம். ஆனால் மறுமை ஒன்று இருக்கிறது, அதை நாம் மறந்துவிடக் கூடாது. எமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொன்னால், எங்களால் அதை தட்டி கேட்பதற்கு எங்களுக்கு சக்தி வல்லமை இல்லை என்று சொன்னால், இந்த இடத்தில் அல்லாஹுடைய வாக்குறுதியை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? அல்லாஹுடைய வலவுல அஜலும் முசம்மல் லஜாஅஹுமுல் அதாப், அல்லாஹுடைய வேதனை அல்லாஹுடைய தண்டனைக்கு அல்லாஹ் ஒரு நாளை குறிப்பிடவில்லை என்றிருந்தான். அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு எப்போது தன்னுடைய தண்டனையை இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கவில்லை என்றிருந்தால் உடனடியாக அவர்களை தண்டித்திருப்பான். உடனடியாக அவர்களுக்கு அவனுடைய வேதனையை அதாபை இறக்கியிருப்பான். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் தண்டிப்பதற்கும் ஒவ்வொரு மனிதரையும் தண்டிப்பதற்கும் அல்லாஹ் ஒரு நேரத்தை தீர்மானித்திருக்கிறான். அந்த நேரத்தில் நாம் என்ன வழங்கிக் கொள்ள வேண்டும்? அல்லாஹுடைய நேரம் இன்னும் வரவில்லை. அல்லாஹ் இந்த மக்களை தண்டிப்பதற்குரிய அல்லாஹுடைய வல்லமையை காட்டுவதற்கு இன்னும் நேரம் வரவில்லை. அது வந்துவிட்டால் இவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்வார்கள். இன்று நாம் நேரடியாக பார்க்கிறோமா இல்லையா? எம்முடைய சமுதாயத்திலே முஸ்லிம்களுக்கு அநியாயங்கள் நடக்கிறது. அல்லாஹு தஆலா கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் அவர்களை விட்டு வைத்து விட்டு ஏதோ ஒரு வகையில் அவர்களை சோதிக்கிறான் என்றால், அல்லாஹுடைய சோதனை அந்த இடத்திலே நாம் விழித்துக் கொள்கிறோம். பாருங்கள், இவர்கள் முஸ்லிம்களுக்கு செய்த அநியாயம் இன்று அனுபவிக்கிறார்கள். அல்லாஹுடைய சோதனை வந்திருக்கிறது. அதுதான் அல்லாஹுடைய வாக்குறுதி. அல்லாஹ் எப்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான், அந்த வாக்குறுதி எப்போது வரும் என்பதை நாம் இந்த வசனங்களின் மூலமாக மிக தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களோடு பிரவுனோடு எவ்வளவு சவாலை எதிர்கொள்கிறார்கள், பிரவுனை எதிர்ப்பதற்காக வேண்டி எவ்வளவு சவாலை எதிர்கொள்கிறார்கள். ஹதீஸ் அதாவது அல் குர்ஆனுக்கு விளக்க உரை சொன்ன அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஃபிரவுன் அன ரப்புக்குமுல் அஆலா, நான் தான் உங்கள் அனைவருக்கும் மேலான இறைச்சகன் என்று சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து
அல்லாஹு தஆலா அவனை கடலிலே மூழ்கடிக்கிற அந்த நேரம் வரும் வரைக்கும் உள்ள அந்த காலம் எவ்வளவு தெரியுமா? 40 வருடங்கள் சொல்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி தனக்கும் தன்னுடைய சமுதாயத்திற்கும் ஃபிரௌனுடைய கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து தனக்கும் தன்னுடைய மக்களுக்கும் நிம்மதி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா உடனே கொடுத்தானா? உடனே அவர்களை ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து காப்பாற்றினானா? கிடையாது. அல்லாஹ் ஒரு நேரத்தை தீர்மானித்து வைத்திருக்கிறான். அவர்களை அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு நேரத்தை தீர்மானித்து வைத்திருந்தான். அந்த நேரம் வந்தபோது அல்லாஹ் அவர்களை அழித்தான் என்பதை நாங்கள் அல் குர்ஆனிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பல வாக்குறுதிகளை எமக்கு வழங்குகிறான். அல் குர்ஆனை புரட்டி பார்த்தால் அல்லாஹுடைய வாக்குகள் நிறைந்து காணப்படுகின்றன. அந்த வாக்குகளை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்தை நாம் வெல்ல முடியும். இந்த உலகத்தை நல்ல முறையிலே வாழ்ந்து நாளை மறுமையில் சுவனத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை புரிந்து கொள்ளாமல் நாங்களாக ஒன்றை தீர்மானிப்போமாக இருந்தால் கடைசியில் இஸ்லாத்தை விட்டு எம்மை வெளியேற்றக்கூடிய சில காரியங்களில் நாம் சென்று விடுவோம், வீழ்ந்து விடுவோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இறை மறுப்பாளர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் அல் குர்ஆனில் என்ன வாக்குறுதி வழங்குகிறான் என்றால், அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅதல்லாஹு அல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்தி வல் குஃபார நார ஜஹன்னம காலிதீன ஃபீஹா. அல்லாஹு தஆலா இறை நிராகரிப்பாளர்களுக்கும் நயவஞ்சகர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நரக நெருப்பை வாக்களிக்கிறான். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஹிய ஹஸ்புஹும், அது அவர்களுக்கு போதுமானது. வலஅனஹுமுல்லாஹு வலஹும் அதாபும் முகீம், அல்லாஹு தஆலா அவர்களை சபித்து விட்டான், அவர்களுக்கு நிரந்தரமான அல்லாஹுடைய கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் காஃபிர்களுக்கு கடுமையான வேதனையை வாக்களிக்கிறான். காவிர்களை கடுமையாக தண்டிப்பேன் என்று சொல்கிறான் என்றால் நாங்கள் நினைத்து விடக் கூடாது. அவர்கள் எமக்கு அநியாயம் செய்கிற போது உடனடியாக அந்த தண்டனை வர வேண்டும் என்று. அல்லாஹுடைய தண்டனை என்பது சில நேரம் நேரடியாக இந்த உலகத்தில் எம்மால் காண முடியும், சில நேரம் அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த தண்டனையை நாளை மறுமை வரைக்கும் பிற்படுத்தி வைக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் அவசரப்பட்டு விடக்கூடாது. காபிர்கள் இறை மறுப்பாளர்களைப் போல வயசு அஜிலு உனக்கபில் அதாப் என்று சொல்கிறானே, அவர்களைப் போல நாம் அல்லாஹுடைய தண்டனை இறங்கி விட வேண்டும். அந்த காபிர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை இறக்க வேண்டும் என்று நாங்கள் அவசரப்படக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த காபிர்கள் முனாஃபிக்குகள் இறை மறுப்பாளர்களை எல்லாம் பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், பல் ஜஅம்தும், நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லல் நஜ்அல லகும் மௌஈதா, உங்களுக்கு நாம் ஒரு வாக்குறுதி தரவில்லை, ஒரு நாளை வாக்களிக்கவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு வசனத்தில் என்ன சொல்கிறான், பலிஸ்ஸாஅது மௌஈதுஹும், நாளை மறுமையினால்தான் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு, அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நேரம் நாளை மறுமையினால். வஸ்ஸாஅது அதுஹா வ அமர், அந்த மறுமையினால் மிக கசப்பாக இருக்கும், கடுமையான பீதியை உண்டு பண்ணக்கூடியதாக அந்த மறுமையினால் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இந்த நரகம் இதுதான், நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக இந்த நாளில் இந்த நரகத்திலே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த இறை மறுப்பாளர்கள் நிராகரிப்பாளர்களை பார்த்து சொல்லுவான் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது, சத்தியமானது, நாங்கள் நினைக்க கூடாது. அல்லாஹு தஆலா எங்களை இப்படியான சோதனைகளை கொண்டு, இப்படியான துன்பங்கள், இப்படியான அநீதிகளை கொண்டு எங்களை சோதிக்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா மோமின்களுக்கு இறை விசுவாசிகளுக்கு வாக்களிக்கிறான். எதை வாக்களிக்கிறான் தெரியுமா? தங்களுடைய எதிரிகளிடமிருந்து தங்களுக்கு வெற்றி இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வாக்குறுதி வழங்குகிறான். என்ன சொல்கிறான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது, மூமின்களுக்கு நாம் உதவி செய்வது எம் மீது கட்டாயமான கட்டாய கடமையாக இருக்கிறது என்று சொல்கிறான். கதாலிக்க ஹக்கன் அலைனா நுஞ்சில் முஃமினீன், அவ்வாறு தான் மூமின்களை நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிற போது ஃபஸ்தஜபனா லஹு வனஜைனாஹு மினல் கம்மி, அல்லாஹு தஆலா அவர்களுடைய நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு அவருடைய அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தோம், வனஜைனாஹு மினல் கம்மி, நாம் அவரை அதாவது கடலில் இருந்து அவரை பாதுகாத்தோம் என்று அல்லாஹு தஆலா அவருடைய அந்த துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து நாம் அவரை பாதுகாத்தோம் என்று சொல்கிறான். வகதாலிக்க நுஞ்சில் முஃமினீன், இவ்வாறுதான் அனைத்து மூமின்களையும் நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் எமக்கு வாக்குறுதி தருகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, மூமின்களுக்கு வெற்றி இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால் நாம் நினைக்க கூடாது இந்த உலகத்திலே அதை எமக்கு கிடைத்து விட வேண்டும் என்று. நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எமக்கு வெற்றியை தரவில்லை என்றால், வெற்றி என்று சொல்லும் போது காபிர்கள் எம்மை அடக்கி ஆள்கிறார்கள், இறை மறுப்பாளர்கள் எம்முடைய உடைமைகளை பறிக்கிறார்கள் என்றால் நாம் இந்த இடத்தில் எமக்கு வெற்றி கிடைக்கவில்லையே, அல்லாஹு தஆலா எமக்கு வழங்கிய வாக்குறுதியை மீறிவிட்டானே என்று அல்லாஹ்வின் மீது நாங்கள் தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எமக்கு வெற்றி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி நாளை மறுமையில் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் சொல்கிறான், ஃபலா தஹ்சபன்னல்லாஹ முக்லிஃப வஅதிஹி ருசுலா, அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர்களுக்கு வாக்களித்த அந்த வாக்குறுதிகளை மீறக்கூடியவன் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இன்னல்லாஹ அஸீஸுன் துன்திகாம், அல்லாஹ் மிக கடுமையானவன், அவன் தண்டிப்பதில் பழி வாங்குவதில் மிக தீவிரமானவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, அதே போன்று இந்த இறை விசுவாசிகள் நல்லடியான்களுக்கு அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான். அதுதான் இந்த உலகத்தில் நாம் தேடிக்கொள்ள வேண்டிய வாக்குறுதி. இந்த உலகத்தில் அந்த வாக்குறுதியை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டிய நேரம் இது. என்னது? வஅதல்லாஹு அல்லதீனா ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி லஹும் மக்ஃபிரத்துன் வஅஜ்ருன் அலீம். அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு சாலிஹான நல்லமல்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு வாக்களிக்கிறான். எதை வாக்களிக்கிறான்? லஹும் மக்ஃபிரத்துன் வஅஜ்ருன் அலீம், அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, அவர்களுக்கு மிகப்பெரிய மகத்தான கூலி அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே வாக்களித்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வாறு அல்லாஹு தஆலா தான் வழங்கிய வாக்குறுதியை மீற மாட்டானோ, இந்த அல்லாஹுடைய வாக்குறுதி அவன் மீற மாட்டான் என்ற இந்த விஷயம் காபிர்களுடைய விஷயத்திலே, காபிர்களை தண்டிக்கிற விடயத்தில் அல்லாஹு தஆலா மிக கடுமையாக இருப்பான், ஒருபோதும் அந்த வாக்குறுதியை மீற மாட்டான். ஆனால் மூமின்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா அவன் அவர்களை தண்டிப்பதாக சொல்லி இருந்தாலும் கூட அவர்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக அவர்களுடைய தவறுகளை அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் பின்வருமாறு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய் யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹு தஆலா தனக்கு இணை வைப்பதை தனக்கு இணை கற்பிப்பதை ஒருபோதுமே மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிருமாதுனதாலி கிளிமையேஷா, ஆனால் அது அல்லாத வேறு எந்த தவறை ஒரு மனிதன் செய்தாலும் அல்லாஹுவை சந்திக்கிற நேரத்தில் இணை வைக்காதவனாக அல்லாஹுவை சந்திக்கிற போது அல்லாஹு தஆலா அவன் விரும்புகிற அடிப்படையில் அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நாடியவர்களை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்று சொல்கிறான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தண்டிப்பதாக வாக்களிக்கிறான். ஆனால் மூமின்களாக இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவன் அளித்த வாக்கை ரத்து செய்துவிட்டு எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்றால் இந்த இடத்தில் அல்லாஹ் வாக்கு மாறுவதாக நாங்கள் பார்க்க கூடாது. மூமின்களுடைய விஷயத்திலே அல்லாஹுடைய அந்த ரஹ்மத் மூமின்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காபிர்களுடைய விஷயத்திலே இறைவன் நிச்சயமாக தண்டனையை இறக்குவான், அவர்களுக்கு இறைவனுடைய அந்த தண்டனை வாஜிபாகிவிட்டது, கடமையாகிவிட்டது என்பதை அல் குர்ஆனுடைய பல வசனங்களில் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக இறைவன் எமக்கு வாக்களிக்கக்கூடிய மிக பெருமதியான மிக முக்கியமான ஒரு அம்சத்தை கூறி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவுல 111வது வசனத்திலே சொல்கிறான், இன்னல்லாஹ ஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளோடு ஓர் வியாபாரம் செய்கிறான், ஓர் ஒப்பந்தம் செய்கிறான். என்ன ஒப்பந்தம்? நீங்கள் உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் எனக்கு தாருங்கள், உங்களுக்கு நான் சுவர்க்கம் தருகிறேன். நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை எனக்காக செலவழியுங்கள்,
உங்களுடைய உயிரை எனக்காக தியாகம் செய்யுங்கள், அதற்குரிய பெருமதி, அதற்குரிய பிரதியீடு என்ன தெரியுமா? சுவர்க்கம். பி அன்ன லஹுமுல் ஜன்னா யுகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹி ஃபயக்துலூன வயக்துலூன். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிறார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக போராடுகிறார்கள், தங்களுடைய உயிரை தியாகம் செய்து தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து போராடுகிறார்கள். அந்த போராட்டத்தில் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், அவர்கள் போராடி தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். வஅதன் அலைஹி ஹக்கா, இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த மிக சத்தியமான வாக்குறுதியாக இருக்கிறது. பித்தௌராத்தி வல் இன்ஜீலி வல் குர்ஆன், அல் குர்ஆனில் மாத்திரமல்ல தௌராத்திலும் இஞ்சியிலும் இஞ்சியிலும் அல்லாஹு தஆலா இதே வாக்குறுதியை வழங்குகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வமன் ஔஃபா பி அஹ்திஹி மினல்லாஹ், அல்லாஹு தஆலாவை விட தான் வழங்கிய வாக்குறுதியை நிரப்பமாக பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிறவன் வேறு யார் இருக்கிறான்? ஃபஸ்தபிஷிரு பிபைஇக்கும் அல்லதி பாயஅதும் பிஹி. எனவே இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுவோடு செய்து கொண்ட அந்த வியாபார ஒப்பந்தத்தை நினைத்து நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள். இதுதான் மகத்தான வெற்றி. ஒரு மனிதனுக்கு, ஒரு இறை விசுவாசிக்கு இந்த உலகத்திலே கிடைக்கிற மகத்தான வெற்றியாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறான். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை, எங்களுடைய உயிர் உடைமைகளை அல்லாஹுடைய தீனுக்காக, அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுடைய தீன் மேலோங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னுடைய உயிரும் என்னுடைய உடைமைகளும் தான் தேவை என்றால், அதை இழப்பதற்கு கூட, அதை நாங்கள் துறப்பதற்கு கூட ஒருபோதும் தயங்கிவிடக்கூடாது. நாங்கள் அந்த நேரத்தில் நிலைத்துக் கொள்ள வேண்டும், அந்த நேரத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இழக்கக்கூடிய இந்த இழப்புகளுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா தரக்கூடிய பரிசு, அல்லாஹுடைய உயர்தரமான சொர்க்கம் என்பதை எங்களுடைய மனதிலே நாங்கள் ஆழமாக பதித்துக் கொள்வோமாக இருந்தால், இந்த உலகத்தில் நாங்கள் இழக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், அது எங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், குடும்பத்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், மனைவி மக்கள் யாராக இருந்தாலும், நாம் இழக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த சுவர்க்கத்துக்கு முன்னால் ஒரு தூசிக்கு ஈடாகாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ஹஜ் சூரா ஹஜ் என்ற அந்த அத்தியாயத்திலே சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளிலும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நாங்கள் பிறந்தது முதல் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை, வாழ்க்கைக்கு முன்னால் மரணம், மரணத்துக்கு முன்னால் கியாமத் நாள், மறுமை நாளிலே அல்லாஹுவை சந்திப்பது என்பது, இவை அனைத்துமே அல்லாஹ் எமக்கு வழங்கிய வாக்குறுதி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹுடைய வாக்குறுதியை எங்களுடைய மனசிலே நாங்கள் பதிய வைத்து இந்த உலகத்தை நாங்கள் இலகுவாக வண்டு நாளை மறுமையில் சுவர்க்கம் செல்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்தருள்வானாக. அதற்கு நாங்கள் இந்த புனிதமான ரமலானை அதிகமாக பயன்படுத்துவதன் மூலமாக அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் நாளை மறுமையில் உயர்தரமான அந்த சொர்க்கத்தை வழங்குவானாக என்று முடித்துக் கொள்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.